Hey guys, welcome to Peri Vlogs. We are in the room. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வந்து லென்த்தாக வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணுறது தான். ஸோ காமிச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லாம் பார்த்தீங்க, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆளு சென்னை ரெண்டு பாத்ரூமு அப்புறம் ஒரு ரூம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆளை தான் அந்த வரேன். இதுதான் வந்து இந்த டோர் வழியாக வந்தாச்சா வரேன். இவ்வளோ தான் ஒரு குட்டி ரூமு, குட்டி அண்ட் க்யூட்டான ரூம். அப்புறம் இந்த டேபிள், இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்ல வேணாம், நான் பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ இது இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, நான் வந்து இதை பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் அது, அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஓகேயா? ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து இதை பாருங்க காமிச்சிட்றேன். இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து காமிச்சிட்றேன். இந்த பாருங்க ஃபுல்லாக வந்து இப்படி தான் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு. ஸோ இந்த அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விண்டோ தான். இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விண்டோ இதுதான். ஸோ மை ஃபேவரட், கூலிங்காக வந்து காற்று வருதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்புறம் நம்மளோட பெட்டு. ஸோ நம்மளோட தலைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கூலிங்காக வந்து காற்று, பயங்கரமாக அடிக்குது காற்று. ஸோ டேபிள் ஃபேன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா மாட்டணும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. ஸோ லைட்டை வந்து போட்டுடலாம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனை போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கும். ஸோ இப்போ இன்னும் வந்து பேச முடியாது, கட்டில் வந்துச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐயோ உங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்து வைக்கணும். அது பாருங்கள் அவ்வளோ பெரிய செல்ஃப் பாருங்களேன். அதில் அப்படியே வந்து ஒரு ஆள் அப்படியே படுத்து வந்து தூங்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய செல்ஃபு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேவலமாக வந்து அடுக்கியிருக்கோம். ஸோ அடுக்கலை. ஸோ அப்படியே வந்து எடுத்து வந்து வச்சது தான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருள்லாம் வரும். யூடியூப் திங்ஸ்லாம் வந்து நான் வந்து எங்கே செட் பண்ணுறேன்ட்டு வந்து எனக்கே வந்து தெரில. நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஐடியா பண்ணி பண்ணணும். பார்ப்போம். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்ச விஷயம் வந்து எதுன்னா நான் வந்து காமிக்கிறேன். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த கட்டில். ஆனால் இதை மாற்றத்துக்குள்ளே சரியான தகவல் கேஸ். இதை பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த கட்டில். கார் டிக்கி மாரி ஓப்பன் ஆகும். இதை பாருங்க செமையாக இருக்குல்ல. நம்ம பேக்லாம் வச்சாச்சு ஃபுல்லாக செக்கிங் பேக்லாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃபில் வைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்மளோட யூடியூப் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். அதனால தான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நான் க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். ஒரு கட்டிலில் நான் மட்டும் தான் தூங்குவேன். பெரிய கட்டில் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தோன்னா ஒரு அஞ்சு பேரே வந்து பசங்க வந்து படுக்கலாம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ அவ்வளோ தான் நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். எனக்கு வந்து அப்போலேருந்தே வந்து ஆசை. ஸோ நம்மளோட நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பட் இதை வந்து தப்புறம் எனக்கு யூடியூப்குன்னுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பேசே வந்து கிடைக்கல. தப்புறம் இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும். பார்ப்போம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா இது போகிறேன் லாஸ்ட்டாக அது காமிச்சிட்றேன். ரூமு இப்படி தான் இருக்குது. போகிறேன் கதவுல வந்து வந்தோடனே டேபிள், அது ஒரு பாக்ஸு, கட்டில் போகிறேன் இப்படி தான் இருக்கே ரூமு. ஸோ இது இது வந்து எங்கே இருக்குதுன்ட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணலாம். பக்கா வந்து ஃபுல்லாக வந்து எது எங்கெங்கே பார்த்தீங்கன்னா எது வந்து வச்சா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணி இன்னும் வந்து பிளானிங்ஸ்லாம் வந்து எதுவுமே போடல. கொஞ்சம் 50% வந்து போட்டுருக்கோன்ட்டு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும் போது தான் வந்து போடணும். ஸோ வாங்க கைஸ், நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். வாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா அவள் தான் எல்லாத்துமே வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே வந்து செகண்டு தேர்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற வேண்டியது தான். அந்த செல்ஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பையெல்லாம் வந்து எடுத்தாச்சு. பாருங்க ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பாருங்க குப்பை.
குப்பை இல்லை. அதில் செல்ஃப் மேலே இருந்து திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக செல்ஃபில் வந்து நம்மளோட திங்ஸ்லாம் வந்து வைக்க வேண்டிய நேரம் இதுதான். ஃபுல்லாக வந்து வச்சிடறோம். ஓகேயா கைஸ், பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேப்பர்லாம் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போதைக்கும் வந்து இங்கே பிளான் பண்ணி இந்த செகண்ட் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஃபர்ஸ்ட் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் திங்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா கோப்ரோ, ஹெல்மெட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஃபுல்லாக அது அடிக்கியாச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் பாதி ட்ரெஸ் வந்து அண்ணாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இருக்கும். ஸோ கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம். எந்த மட்டும்னா அது பாருங்க இவ்வளோ தான் என்னோடது. ஸோ எனக்கு வந்து எதாவது வந்து தேவைனா ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டேபிள் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே தள்ளி வச்சிட்டேன். ஏன்னா வந்து இங்கே சார்ஜர், ஸோ அதெல்லாம் இங்கே டேபிள் வந்து இங்கே இருந்துச்சா. ஸோ சார்ஜர்லாம் வந்து போடும் போது வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சு, நான் வந்து ஏந்து போகிற மாதிரி. ஸோ இங்கே வச்சுட்டான்னு வச்சிங்களேன், அப்படியே படுத்துக்கிட்டே சார்ஜஸ்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ தீக்கிறது போகிறேன் கட்டில் ஃபுல்லாக வந்து அந்த குப்பையாக இருக்குது அந்த பொருள்லாம். ஸோ அதெல்லாம் திரும்ப அந்த ரூமில் வந்து போடணும். ஸோ போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி ஓரளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ வாங்க போகலாம். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே வரேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஏற கட்டினோன்னே கொஞ்சம் எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ்ஸு, அப்புறம் இங்கே ரிங் லைட்டு. ஸோ இந்த டேபிள் வந்து நான் வந்து வெளியே தான் வந்து போடலான்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு இந்த சார்ஜரு, ஸோ இதுமாரிலாம் வந்து சார்ஜஸ்லாம் போகிறதுக்குலாம் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அங்கேயே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து ஏன் வந்து பேக் வச்சுருக்கேன்னா, ஸோ எடிட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏந்து அங்கே போயிட்டு இது பண்ணுறதுக்குலாம். ஸோ அப்படியே வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேக் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுலாம் வந்து நார்மலான வேலை இல்லை. மெமரி கார்டை வந்து அதுலேருந்து இதை மாற்றி ஃபார்மட் பண்ணி பவர் பேங்க் எடுத்து எக்ஸல் எடுத்து ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து பக்கத்துலேயே வந்து வச்சாச்சு. ஸோ அதை போகிறேன் இது வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரியுறாங்க இங்கே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரேராக எடுக்கிற திங்ஸ் தவிரங்க நம்மளோட இட்செக்கிங் பேகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ அந்த ப்ராடக்ட் திங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கினோம் அதோட கவர்ஸ்லாம் இருக்கும் இதில். ஸோ அதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கேன் இது கீழே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக வந்து இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சா. இது இந்த ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவு பார்த்தீங்கன்னா கேலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக வந்து எங்கே வந்து மாட்டணுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங்கு, இங்கெல்லாம் வந்து பொருள்லாம் வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு வந்து கொடுத்தது, சும்மா அங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது அவ்வளோதான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வெறுமே அந்த ரிங் லைட்டோட கவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு எதுவும் இல்லை. நான் வந்து யூடியூப் செட்டப் எங்கே வந்து பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கே மாட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பிளான்னா நான் வந்து சொல்லிடுறேன் அந்த பாருங்க. இப்போ இங்கே தான் வந்து செட் பண்ண போகிறேன். வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டு எல்லாம் வந்து இதுவே வந்து கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தேவையில்லன்னா பட் ஆனால் சில டைமில் வந்து ஸ்க்ரீன் தேவைப்பட்டால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ரிங் லைட்டை வந்து இங்கே எதிர்க்க வச்சு இது பாருங்க அது பக்கத்துலேயே வந்து பண்ணுற மாதிரி வந்து பிளானு. ஸோ பார்ப்போம், ஒரு வீடியோ வந்து நான் வந்து பேசி பார்ப்பேன் எப்படி வருதுன்ட்டு பார்ப்பேன். ஸோ அப்படின்னா வந்து நான் ஸ்க்ரீனே வந்து போட தேவையில்லை. ஸோ பின்னாடி வந்து பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் தேவையில்லை. பட் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அந்த கலரு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல்லாம் போவேன்ல, இந்த ஈவெண்ட்லாம் நடக்கிறப்ப அந்த ஃபெஸ்டிவல்லாம் போவேன்ல. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூமில் வந்து வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வந்து நிறைய வந்து விற்கும். அந்த ஸ்டாச்சூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தா ஸ்டாச்சூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் வந்து ஒட்டுற மாரி, ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எதாவது வந்து ஒரு ஈவெண்ட் மாரி போகணுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து வீட்டில் வந்து ஒட்டுவேன். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து எதுவுமே இல்லை. அது வந்து நான் எங்கே வச்சேனே தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பெலாம் நான் வந்து நிறைய வச்சுருப்பேன். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கிடச்சிது. ஏற கட்டும் போது பார்த்தீங்கன்னா பாதி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீட்லேயே வச்சுட்டோம். ஸோ இருக்கிறத வச்சு பக்காவாக வந்து நீட்டாக வந்து வச்சுருக்கேன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலான ரூம் தான். பட் ஆனால் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து திங்ஸ்லாம் வாங்கி போட்டு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணுவேன்.
ஸோ இது போதும்ல எனக்கு ஃபேவரட் கைஸ். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோப்ரோ பேக், ஏன்னா நான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக் வந்து வச்சுருப்பேன், ஏன்னா பக்கத்தில் வந்து எனக்கு தேவைப்பட்டுனே இருக்கும் கோப்ரோவில் தான் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோ பேக் வந்து வச்சுருப்பேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா சார்ஜரு, நான் இங்கேருந்து ஹாலில் போய் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து இங்கே வந்து ஏந்து வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் எடுத்து இன்ஸ்டா அதுமாரிலாம் போகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சார்ஜ் போட்டு இதை இங்கேயே வந்து வச்சுருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஸோ சார்ஜிங்க்கும் ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் அடிக்கணும், அடிச்சிட்டோன்னா ஃபினி ஆள் தான் முடிஞ்சு ஆள் தான் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமு நீட்டாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சதான் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து எதாவது வந்து உங்களுக்கு ஐடியா இருந்தால் ப்ரோ இதை வந்து இங்கே பண்ணலாம் ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோம் டூர் வந்து போடுறேன். ஓகே, நம்மளோட ரூமு ஹாலு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக வந்து இது பண்ணுறேன், இது பண்ணுறோன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து அடிக்கிடுவாங்க பக்கத்து ரூம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற திங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஆஃப்டர் 10 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோம் டூர் போடுறேன். ஓகேயா? ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மிஸ் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுறேன் டெய்லி வீடியோஸ் ஷார்ப்பாக 6 PM வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் வந்து பார்த்துலாம். ஓகேயா? ஓகே, பை பை, லவ் யூ ஆல்.